ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆன்லைன் தமிழா சேனல். இன்றைக்கான அப்டேட் என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸான காலேஜ். கோயம்புத்தூர் ஜோனில் டாப் 10 காலேஜில் கண்டிப்பாக இதுவும் ஒன்றுன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். தெரியல அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்குங்க. ஸ்ரீகிருஷ்ணா அப்படிங்கிற அந்த காலேஜில் வந்து படிக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய கனவாக கூட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும். அந்த காலேஜோட டூரை தான் இன்றைக்கி ஹாப்பியாக பார்க்க போகிறோம். ப்ளஸ் அந்த காலேஜ் என்ன என்ன ஏர் ஆஃப் ரேங்கில் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அதில் ரெண்டு காலேஜ் இருக்குது, அதாவது SKECET அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அதாவது ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டுருக்கு. இது பிளேஸ்ட் ஆகிருக்குது குனியமுத்தூரில். நம்ம இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோவை புதூர். ரெண்டும் ஒரே மேனேஜ்மெண்ட். நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு இது டவுட் இருக்குது, ரெண்டும் ஒரே மேனேஜ்மெண்ட்டாக, ரெண்டுக்கும் வந்து கேம்பஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயிலான வீடியோ தான் இது. இந்த காலேஜில் என்னென்ன பிரான்ச்சஸ் இருக்குது, எவ்வளோ கட் ஆஃப் இருந்தால் இந்த காலேஜில் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஏற்கனவே நம்ம வீடியோவை போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா அதனுடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த காலேஜ் வந்து ஓவராலாக என்ஐஆர் ஆஃப் ரேங்கில் வந்து பார்த்திங்கன்னா 137th பிளேஸில் இருக்குது. இங்கே வந்து படிக்கிற ஸ்டூடெண்ட் நிறைய பேர் வந்து பிளேஸ்ட் ஆகிறாங்க. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் இயர்லேயே பிளேஸ்ட் ஆகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. இப்படி இருக்கும்போது இது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, ஒருவேளை இந்த காலேஜ் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, காலேஜை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வைக்கிறேன், கார்ட்லேயும் வந்து ஐக்கான்லேயும் வைக்கிறேன். அந்த காலேஜோட எவ்வளோ கட் ஆஃப், லோயஸ்ட் ஹையஸ்ட் கட் ஆஃப் என்ன அப்படிங்கிறத நீங்கள் போய் செக் அவுட் பண்ணிக்கிங்க. ஒருவேளை இந்த காலேஜ் கிடைக்கணும்னா நம்ம போடலாமா போடக்கூடாதா, ஏன்னா மெயினில் இருக்கிற பிரான்ச் நம்மளுக்கு கிடைக்கல, அப்போ உள்ளே இருக்கிறது கிடைக்கும்போது போடலாமா போடக்கூடாதா அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய டவுட் இருக்கலாம். இந்த காலேஜ் 100% நீங்கள் போடலாங்க. இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோயம்புத்தூர்லேருந்து பாலக்காடு போகிற வழியில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோவை புதூர் பிரிவு அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கு. அதுலேருந்து கோவை புதூர் உள்ளார வந்து போனீங்க அப்படின்னா அங்கே தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த காலேஜ் லொக்கேட் ஆகிருக்கு. அது லொக்கேட் ஆகிருக்கக்கூடிய பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான லொக்கேஷன் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக சொல்லணும்னா காலேஜ் என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த காலேஜ் என்விரான்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இல்லை அப்படின்னா கண்டிப்பாக யாருக்குமே படிக்கிறதுக்கும் பிடிக்காது. ஸோ நீட் அண்ட் க்ளீன் அப்படின்னு சொல்லி சொல்லணும் அப்படின்னா ஸ்ரீகிருஷ்ணாவை சொல்லாங்க. கண்டிப்பாக ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, இது வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய, இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடிய கேம்பஸ் தான் இது. அருமையான கேம்பஸ்ஸு, அழகாக வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா அரௌண்டு 6000 ஸ்டூடெண்ட்ஸ் பக்கமாக படிக்கிறாங்க. இந்த காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸும் லொக்கேட் ஆகிருக்கு, இன்ஜினியரிங் லொக்கேட் ஆகிருக்கு, ரெண்டுமே தனித்தனி பிளாக்ல இருக்குது. ஸோ இந்த காலேஜுக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட கோவை புதூர் பிரிவிலேருந்து கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் உள்ள தள்ளி இந்த காலேஜ் வந்து இருக்குங்க. மலை அடிவாரத்தில் நல்லா சில்லுன்னு கூலாக நீங்கள் படிக்கலாம். அந்த காலேஜை நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த காலேஜோட கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா மெயின் பிரான்ச்சுன்னு சொல்லக்கூடிய குனியம்புத்தூரில் இருக்கக்கூடிய கட் ஆஃப் விட ரொம்ப லோயஸ்ட் கட் ஆஃப் தான், கம்மியான கட் ஆஃப் தான். உங்களுக்கு கட் ஆஃப் வைஸ் செக்கிங் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்குங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த காலேஜில் படிக்கணும் அப்படின்னா ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி எப்படி, காலேஜ் எப்படின்னாவே நம்மளுக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்கணும்னு நினைப்போம். முக்கியமாக சொல்லணும்னா கேர்ள்ஸை வந்து போடணும் அப்படின்னா ஹாஸ்டல் வந்து காலேஜுக்குள்ளே இருக்கிறது பெஸ்ட் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா காலேஜுக்குள்ளேயே பாய்ஸுக்கு ஹாஸ்டல் வச்சுருக்காங்க. ஆனால் கேர்ள்ஸ் ஹாஸ்டல் அப்படிங்கிறது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்லக்கூடிய கோவை புதூர் பிரிவுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய ட்ரஸ்டியில் வந்து வச்சுருக்காங்க ஹாஸ்டலில். ஸோ இங்கே தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேர்ள்ஸ் ஹாஸ்டல் இருக்குது. கோவை புதூரோட கேர்ள்ஸ் ஹாஸ்டல் வந்து இங்கே தான் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இங்கிருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 கிலோமீட்டர்ஸ் வந்து உள்ளே போகிற மாதிரி இருக்கும். இங்கிருந்து அவங்களே வந்து அதை டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. அவங்களுடைய காலேஜ் பஸ்ஸே வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் கூட்டிகிட்டு போயிடுறாங்க, ஈவினிங் கொண்டு வந்து ட்ராப் பண்ணிடுறாங்க. இந்த காலேஜை வந்து ஹாஸ்டல் ஃபீஸ் அப்படின்னு வச்சு பார்த்திங்கன்னா 1 lakh ப்ளஸ் வரலாம், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் வந்து இந்த ஹாஸ்டலில் வந்து காலையில் உங்களுக்கு டிஃபன், அதாவது பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு காலேஜுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. மதியானம் லஞ்ச் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் கேம்பஸ்லேயே அங்கேயே வந்து டைனிங் ஹால் இருக்குது, அங்கேயே ப்ரொவைட் பண்ணுறாங்க. அங்கே ப்ரொவைட் பண்ணுறதும் கேர்ள்ஸ் தனியாக பாய்ஸ் தனியாக ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் திரும்ப இங்கே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க, இங்கே டின்னர் வந்து ஹாஸ்டல்லே வந்து பண்ணுறாங்க. ஹாஸ்டல் ஃபீஸ் அப்படிங்கிறது இவ்வளோ தான் இருக்கும். இந்த காலேஜோட கோடு 2722. இந்த காலேஜுக்கு நான் போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த காலேஜோட கவுன்சிலிங்கில் செலக்ட் ஆனப்போனால் எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பாக யோசிப்பீங்க. ஸோ இது கவுன்சிலிங் செலக்ட் ஆகி போனீங்க அப்படின்னா
150,000 வந்து காலேஜ் ஃபீஸ் வருது, இயர்லி 150,000. அதை தவிர்த்து ஹாஸ்டல் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா அங்கே நீங்கள் காலேஜ் ஹாஸ்டல்லே போகணும்னு நினச்சிங்கன்னா 1+ ஆகலாம். நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் அங்கே போய் செக் பண்ணிங்க, 100% 1 lakh ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. சரி, இந்த காலேஜுக்கு நான் போகணும் அப்படின்னா என்னுடைய கட் ஆஃப் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது, ப்ளஸ் வந்து ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி அவைலபிள் இருக்குது. இஃப் இட் இஸ் கேர்ள்ஸாக இருந்தால், பாய்ஸாக இருந்தால் உள்ளே ஹாஸ்டல் இருக்குது. அப்படிங்கும்போது இந்த காலேஜ், அதாவது மெயின் காலேஜ்னு சொல்லக்கூடிய குனியமுத்தூரில் பிளேஸ்ட் ஆகிருக்கக்கூடிய ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, அதுக்கும் அதில் வரக்கூடிய பிளேஸ்மெண்ட்டும் இதுவும் சேமாக இருக்குமா அப்படிங்கிற டவுட் இருக்கும். ஏன்னா ஒரு காலேஜுக்கு போகிறோம் அப்படின்னா அந்த காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளுக்கு அந்த காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா கேம்பஸில் செலக்ட் ஆகணும் அப்படின்னு நினைப்பீங்க. இந்த ரெண்டு காலேஜும் ஒரே மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறதுனால என்னென்ன இதெல்லாம் வந்து குனியமுத்தூரில் செய்கிறாங்களோ அதே ஒர்க்கு கோவை புதூரும் செய்கிறாங்க. என்னென்ன கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மெயின் பிரான்ச்னு சொல்லக்கூடிய ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜிக்கு வராங்களோ, ஸோ அதே இது வந்து பார்த்திங்கன்னா கோவைப்புதூருக்கும் வராங்க. கோவைப்புதூருக்கு வராங்களா அப்படின்னா அந்த கோவைப்புதூருக்கு வர தவிர கோவைப்புதூரில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீகிருஷ்ணா கூட்டிகிட்டு போயிடுறாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே பிளேஸ்மெண்ட் செல் தான் இருக்குது. ஸோ ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது 100% அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் உள்ளே போகணும் அப்படின்னா ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் போகணும்னா 190+ இருக்கணும், 180+ இருக்கணும், நம்மளால போக முடியல அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்களுக்கு இந்த காலேஜ் பெஸ்ட் ஆஃபர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இதனுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லேருந்து ஹாஸ்டல்லேருந்து எல்லாமே உங்களுக்கு சொல்லிட்டேன், எல்லாமே உங்களுக்கு ரீசனபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் வைஸு குனியமுத்தூரில் இருக்கக்கூடிய பிரான்ச்சோட செக் பண்ணும்போது கோவைப்புதூர் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். இதனுடைய காலேஜ் கோடு வந்து பார்த்திங்கன்னா 2722. கார்ட்ஸில் வந்து கட் ஆஃப் வைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். அதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது இதில் டவுட்ஸ் இருந்ததுன்னா மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. இந்த மாதிரி நிறைய காலேஜ் டூர்ஸ் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரி கவுன்சிலிங் டைமில் இந்த காலேஜ் வந்து போய் விசிட் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. எப்படி இருக்குமோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமாக வந்து கேர்ள்ஸ் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் வந்துட்டு யோசிச்சுட்ருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப வரப்பிரசாதமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் போலினாலும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ஒருவேளை பேரண்ட் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட குழந்தைங்க யாராவது ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த காலேஜுக்கு போகலான்னு ஐடியா இருக்கான காலேஜ் விசிட் பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுடைய சேனலில் வந்துகிட்டே இருக்குது. கீப் ஆன் டச்சில் இருங்க. உங்களுடைய கட் ஆஃபையும் அது மட்டும் கிடையாது, ஜென்ரல் ரேங்க் கம்யூனிட்டி ரேங்கை கீழே பிளேஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ஏதாவது காலேஜ் கிடைக்குமா அப்படின்னு டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு அந்த காலேஜ் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்கிறோம். அதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் ரிலேட்டடாக என்ன டவுட்ஸ் இருந்தாலும் மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு லைக்கும் உங்களுடைய கமெண்ட்ஸும் தான் அடுத்தடுத்த வீடியோஸ் இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்துக்கு எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்.